வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்துல இன்றைய வீடியோ 61வது நாளுக்கான வீடியோவா இருக்கட்டும். பல சகோதரர்கள் நம்முடைய ஹீலர்ஸ் மற்றும் ஒயிட் மேஜிக் பயிற்சிகளில் இணைவதற்கு ஆர்வம் காட்டியிருக்கீங்க. அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. அந்த பயிற்சி முறைகளை விரைவில் நம்ம ஆட் பண்ணுவோம். சிறிது காலம் பொறுமையா அதை வந்து வடிவமைச்சு அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தயவு செஞ்சு நான் அறிவிச்சதுக்கு அப்புறம் அறிவிச்சதுக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு மேல் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா தேவையற்ற போர்டன்ஸ் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களுக்கு பயிற்சி முறைகளில் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதன் மூலமாக மட்டும் ஒருத்தர் பெரிய ஆளாகவோ அல்லது பல ஆற்றல்களை உள்வாங்கியோ ஒரு சித்தர்களின் ஆற்றலை நம்ம உள்வாங்கி ஒரு பெரிய நிலை அடைவதோ அப்படிங்கிறது சாத்தியம் அல்ல. எவ்வளவோ பயிற்சி, எவ்வளவோ பயிற்சிகள் யூடியூப்லேயே இருக்கு, அதில் எதில் இருக்கு. ஆனால் அது எல்லாமே ஒரு மனிதனை ஒரு உச்சகட்ட நிலைக்கு, ஒரு வலிமையான நிலைக்கு எடுத்துட்டு போயிடுது அப்படின்னா கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அதன் மதிப்பு அறியாமல் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார்ந்த ஆற்றல் இல்லாமல் அது வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிட்டு இருக்கு. பலரும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் கொடுக்கும் அனைத்து பயிற்சிகளும் பிரம்மச்சரியத்தை தொடாது போறதுனால வேஸ்ட். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அனைத்து கல்வியும் அனைத்து ஆன்மீக பயிற்சிகளும் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே பிரம்மச்சரியத்தை தொடாத அனைத்து விஷயங்களுமே ஒழுக்கத்தில் நிலைக்காத அனைத்து விஷயங்களுமே ஜஸ்ட் சிம்பிளி வேஸ்ட் ஆச்சுங்களா. ஸோ பிரம்மச்சரியத்தை, ஒழுக்கத்தை, நம்முடைய உயிரை, நம்முடைய வாரிசுகளை, நம்முடைய சிவத்தை நமக்குள்ளாக நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு காத்துட்டு இருக்கோமோ இறைவனையே நமக்குள்ளாக நம்ம காத்துட்டு இருக்கோம். எல்லாம் உள்ள இறைவன் சிவம் நமக்குள்ளாக இருக்கு ஆச்சுங்களா. அப்போது நம்முடைய வாரிசுகள், நம்முடைய குழந்தைகள் ஆச்சுங்களா. ஒரு பெண்ணுக்கு ஒரு கருமுட்டை ஒரு மாசில், ஒரு ஆணுக்கு எத்தனை லட்சம், எத்தனை கோடான கோடி, 33 கோடி தேவர்களும் அதெல்லாம் நம்முடைய உயிரணுக்கள் தான். அப்போது அவ்வளவு உயிரணுக்கள் அத்தனைக்கும் நம் தந்தை ஆச்சுங்களா. அப்போ எவ்வளவு ஒழுக்க நிலையில் இருக்கணும், ஒரு சொட்டு விந்து சக்தி உற்பத்தி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 120 சொட்டு ரத்தம் வரை தேவைப்படுவதாக நம்முடைய பாரம்பரிய மருத்துவங்களை சொல்கிறாங்க. அப்போது அதே மாதிரியே ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தி உயிரணுக்கள் அது ஒரு நம்ம விரயம் செஞ்சு வீணாக்குறதன் மூலமாக முதல் உலக போர், இரண்டாம் உலக போர், இது இதுவரை உலகத்தில் வந்த அனைத்து பெண்டமிக் கிண்டமிக் அனைத்திலும் விரயமான மனித உயிரணுக்களுக்கு உயிர்களுக்கு இணையான உயிரணுக்களை நம்ம விரயம் செஞ்சிருக்கோம். ஒரு முறை நம்ம வந்து விரயம் செய்யும்போது அதன் வேல்யூ புரிஞ்சுக்கோங்க. சுவர் அகம், அகத்துக்கு சுவர் போட்டு கண்ட்ரோலா இறைவனை நோக்கி பாதையில் போயிட்டு இருந்தா அது சொர்க்கம் ஆச்சுங்களா. அகத்துக்கு சுவர் இல்லாமல் ஓபன் பண்ணி விட்டுட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம் அப்படின்னா அது நர அகம் ஆச்சுங்களா. சொர்க்கமும் நரகமும் நம்ம வாழும் இடத்துல நமக்குள்ள அகத்துல, அகத்துக்கு சுவர் எழுப்பினா மட்டும்தான் அந்த சொர்க்கம் வரும். மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார், கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம், சுதந்திரம்ங்கிறது வந்து மிக கொடுமையான சாபம் ஆச்சுங்களா. ஆகவே மகாத்மா காந்தி எல்லாம் சொல்லியிருப்பார், ரெண்டு விஷயம்தான், நான் வந்து பிரம்மச்சரியத்திற்காக போராடும் போராட்டம் சுதந்திர போராட்டத்தை விட கடுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆச்சுங்களா. மகாத்மா காந்தி ரெண்டு விஷயத்த முக்கியமா சொன்னார், ஒண்ணு மது ஒழிப்பு, இன்னொன்னு பிரம்மச்சரியம், ஒழுக்க வாழ்க்கை முறை, ஒழுக்க வாழ்க்கை முறை. அப்ப இந்த ரெண்டதான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ரெண்டையுமே நம்முடைய பாரத தேசத்துல நம்ம தளர்ந்து விட்டாச்சு. சிவானந்தர் அதான் சொல்லுவார், பிரம்மச்சரியத்தை தொடாத இந்திய பாரத தேச இளைஞர்கள் தொடாத கல்வி முறை மாணவர்களுக்கு பலனளிக்காது. நான் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனாங்க. பள்ளிகளில் மாணவிகள் 10வது 11வதோ நினைக்கிறேங்க, அப்பதான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கும் டைம் மட்டும் இருக்குது. ஆனா பொண்ணு மடியில பையன் படுத்திருக்கான், எல்லாரு கையிலயும் மொபைல் போனு, எங்க போயிட்டு இருக்கு பாருங்க நம்முடைய உலகம். இது எப்படி வாழ வேண்டிய மனித இனம், எப்பேற்பட்ட கலாச்சாரத்துல வந்த நம்முடைய சமுதாயம்,
இப்படி சீரழிவதற்கு எவ்வளவு பெரிய சாபங்களை நம் முன்னோர்கள் வாயிலாக இந்த இதை உருவாக்கிய கட்டமைப்பு உருவாக்கியவங்க எல்லாரும் அடைய போறாங்க. வாழ்க்கையே வீண், நம் மாணவர்கள் வாழ்க்கையை சிதைச்ச அனைவருமே பிரம்மஹத்தி தோஷத்துக்கு சிக்கி சீரழிப்பு. அவங்களுக்கு எதிர்காலம்ங்கிறது மாணவர்கள் வாழ்க்கை சிதைப்பதற்கு அந்நிய சக்திகள் துணையா இருந்தாலும் சரி, யார் துணையா இருந்தாலும் சரி, அவர்கள் கடுமையான விளைவுகளை ஆச்சுங்களா சந்திச்சே தான் தீருவாங்க. இத்தனை மனித இனத்துல இத்தனை மனிதர்கள் இருக்காங்களே, அத்தனை பேரும் தவத்திலும் யோகத்திலும் இறைவனை நோக்கிய பயணத்திலும் இந்த பூமியே அப்படியே எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தா, ஆனா காலேஜ் முடிச்சுட்டு வந்தாலுமே வாழ்க்கைக்கான கல்வி வெளியில் வந்தா மட்டும்தான் கத்துக்க முடியுங்கிற அளவுக்கான சிக்கல் எல்லாம் சிக்கி இருக்கு நம்ம சமுதாயம் இப்போ. அதனால என்ன பண்ணிட்டு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, எல்லாமே நம்ம புடுங்குற ஆணி எல்லாமே பிரயோஜனம் இல்லாத ஆணியாகவே இந்த சமுதாயத்துல வெளியில இருக்கிறதுனால அடிப்படையை புடிச்சுக்கோங்க. நீங்க என்னவோ பண்ணுங்க, பிரம்மச்சரியத்திலே மட்டும் ஸ்ட்ராங்கா இருங்க. பிரம்மச்சரிய ஒழுக்க வாழ்க்கையில வலிமை அறிஞ்சுக்கோங்க. இறைவர் நமக்குள்ள தங்கணும்னா நம்ம ஒழுக்கமா வாழணும் ஆச்சுங்களா, ஒழுக்கமா வாழணும். இறைவன் நமக்குள்ளாக தங்க வேண்டும் என்றால் அப்போ ஒவ்வொரு முறை பிரம்மச்சரியத்திலிருந்து நம்ம தவறி வெளியில போகும்போது நாம் ஒழுக்கத்தில் திரிந்து சிதைந்து விட்டோம், ஒழுக்கமா வாழல அப்படின்னு அர்த்தம் ஆச்சுங்களா. ஒரு முறை நம்ம ஒரு சுய இன்பம் போன்ற ஒரு கொடிய கொடூர விஷமான ஒரு எப்படி சொல்லாங்க, உலகத்தில் இருக்கிற கொடிய வார்த்தைகள் எல்லாமே சுய இன்பத்துக்கு பொருந்தும். அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அது நாம் நமக்குள்ளாக இருக்கும் இறை ஆற்றலை இறைவனை நாமளே புடிச்சு வெளியில தள்ளுற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் அதுல போகுது ஆச்சுங்களா. அப்போ இறைவனிடம் நம்ம கோயிலுக்கு போய் இறைவன் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீன்னு வேண்டி பயன் என்ன? ஏன்னா இறைவனை முடுக்கி விட்டு போட்டு இறைவன் வெளியில போனதுக்கு அப்புறம் உயிரணுக்கள் நம்ம விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் இறைவனிடம் வேண்டி என்ன பயன்? பலன் இல்லாம ஆயிரும். ஆகவே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஒழுக்கத்தை புடிச்சுக்கிறத தவிர்த்து இந்த பிறவியில கடை தேறுவதற்கு கண்ணு கட்டிய தூரம் வரை எனக்கு எந்த பாதையும் தெரியவில்லை. என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்றேன் ஆச்சுங்களா. ஆகவே நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, பிரம்மச்சரியத்தை புடிங்க, சிவத்தை புடிங்க, வேற வழியே இல்லை. அதுக்கு நீங்க தவறலாம், ஏன்னா நீங்க தகுதியற்ற நிலையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க, தகுதியற்ற பழக்க வழக்கங்களை புடிச்சிட்டு இருக்கீங்க, பிரயோஜனமே இல்லாத விஷயங்களை புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க, ஆசையிலையும் பற்றிலையும் ஓடிட்டு இருக்கீங்க, ஒன்னும் பயனில்லை ஆச்சுங்களா. அதான் சித்தற்பாடல்கள் நிறைய இருக்கு, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க, அவ்வளவு அழகழகா சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருப்பவர்கள் வந்து இந்த வாழ்க்கையின் நிலையாமையை புரிந்து கொண்டு தவத்திலையும் ஒழுக்கத்திலையும் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா முட்டாள்கள் அறிவு கெட்டவர்கள் என்ன ஆவாங்க தெரியுங்களா, இந்த வஞ்சகம் மிக்க இந்த உலகத்துக்குள்ள போயிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க செம்மறியாடுகளை போல. நீங்க தான் முடிவு பண்ணணும், செம்மறியாடுகள் போல வாழணுமா இல்ல? ஏன்னா நிலை இல்லை, இந்த உலகத்துல நிலையே இல்லாத இந்த உலகத்துல ஆசையிலையும் பற்றுலையும் போயிட்டு சிக்கி சீரழியறதுக்கு இறைவனை புடித்து கொண்டு நம்ம ஒழுக்க இறைவனை புடிக்கிறதுன்னா என்ன, பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்துல இருக்கிறதா ஆச்சுங்களா. நான் வந்து சார் நான் 25 வருஷமா தவம் பண்றேன், நிறுத்து, 25 வருஷமா தவம் பண்ணு தப்பில்லை, ஆனா எவ்வளவு நாளா பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன் சார்? நான் ஒரு 10 நாளா இருக்கேன். அப்போ 10 நாள் தான் நீ தவம் பண்ணியிருக்க ஆச்சுங்களா, 10 நாள் தான் உன்னுடைய ஆன்மீக வளர்ச்சி ஆச்சுங்களா. இதே நிலைமை தான், குழந்தை பிறந்த பிறகு இறைவனை பிடிக்க முடியாதவங்க எத்தனை பேர்? ஆகவே ஏன் முடியல அப்படின்னா நம்ம பாவப்பதிகள், நம்முடைய லஸ்ட், நம்முடைய கர்மாஸ் நம்மளை பிடிச்சி இழுக்குது. அப்போ அந்த இழுக்கிற கர்மாவை எப்படி சரி பண்றது அப்படின்னா இறைவன் பாதத்தை தவிர்த்து வேற வழி இல்லை. ஒழுக்கத்தை பிடிக்கணும், பிரம்மச்சரியத்தை பிடிக்கணும் அப்படின்னா இறைவனை பிடிக்கிற மாதிரி, இறைவனை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம மட்டும் பிடிச்சா பத்தாது, இறைவனை நம்மளை பிடிக்கணும் ஆச்சுங்களா. அப்போ இறைவன் நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சா பதி பசு பாசம் போயிடும் ஆச்சுங்களா, பசு பாசம் போயிடும் ஆச்சுங்களா. அப்போ பசு பாசம் அப்படிங்கிறது நம்முடைய உடல் மேல குச்சிருக்கிற பற்று பாசங்கள் இது எல்லாமே எப்ப போகும்னா இறைவனை நம்மை பிடிக்கும் போது போகும்.
அது எப்போ போகும் அப்படின்னா நம்மளை நம்ம தூய்மையாக வச்சிருக்கிறதுனால போகும். நம்மளை தூய்மை பண்ணு கரெக்ட் பண்ணு கரெக்ட் பண்ணு சொல்லிட்டு இருக்கீங்களே, அது எப்படி தான் பண்ணுறது அப்படின்னா இப்போ வாழுங்க, இந்த க்ஷணத்தில் வாழுங்க. மனுஷ ஒரு சின்ன ஒரு உதாரணம்ங்க, நான் இங்கே இருக்கேன், சுவாசிக்கிறேன், உங்களை பார்க்குறேன், இந்த வீடியோ பேசுகிறேன், இங்கே தான் இருந்து நான் பேசுகிறேன். ஆனால் மனசு என்ன பண்ணது தெரியுங்களா, மனசு கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் அலைபாஞ்சு ஓடிட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய உடலும் உயிரும் எல்லா உடல் உயிர் நம்முடைய சுவாசம் நாம் உண்ணும் உணவு எல்லாம் கரண்ட்ல இருக்கு. இப்பதான் நம்ம சாப்பிட முடியும், நேற்று சாப்பிட்ட உணவை இன்னைக்கு செரிக்க முடியாது, நேற்று சாப்பிட்டது நேத்தோடு போச்சு. அதே மாதிரியே நம்ம மனதில் உற்பத்தியாகும் எண்ணங்களும் நாம் பெற்ற அனுபவங்களும் காதல் கரும எல்லாமே நேற்றோடு போச்சு. இன்னைக்கு புதுசு, இன்னைக்கு புதிய மனம்தான் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் முதல் கொண்டு இழுத்து இழுத்து கரண்ட்ல வாழாம பாஸ்ட்ல வாழ்றோம், இல்ல ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்படுறோம். எதையும் நினைக்க வேண்டியதில்லை, பிரம்மசரீரத்துல ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இந்த க்ஷணத்துல இன்றைய தினத்துல வாழ ஆரம்பிச்சீங்கன்னா மனம் அப்போவே ஸ்டன் ஆகும். ஏன்னா மனசும் அந்த க்ஷணத்துல வாழ ஆரம்பிச்சிருச்சுனாலே பெரும்பாலான பிரச்சனைகள் முடிஞ்சிடும். அதுக்கு டக்குன்னு முடியல அப்படின்னா சில பயிற்சி முறைகள்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் முறையே செய்ய ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன். கேள்விகள் நிறைய இருக்கு, வேக வேகமா அதுக்குள்ளே போயிடலாங்க. ஏன்னா ஒரு மாதத்திற்கு மேலாக சகோதரர்கள் வெயிட் பண்றாங்க, பார்த்துடலாம். ஆனா தாங்கள் விந்தணுக்களை பற்றி நிறைய முறை பேசி இருக்கிறீர்கள், இந்த கேள்வி பல வருடம் முன்பிருந்தே என் மனதில் இருக்கிறது. சுவாசத்திற்கு கணக்கு உள்ளதை போல விந்து சக்தி உற்பத்திக்கும் ஒரு கணக்கு இருக்குமோ என்று என் நண்பர்களிடம் விவாதித்துள்ளேன், ஆனால் அதை பற்றி யாரிடமும் வினவுவது என்று தெரியவில்லை. இதை பற்றிய அறிவு எனது சுற்றத்தாரிடம் இல்லை என்றே கூறலாம். இதை பற்றிய அறிவு தற்காலத்துல யாருக்குங்க இருக்கு, இருந்தாலும் அதை பற்றி வெளிப்படையா பேசுறக்கும் யாரும் இல்லை. அதுதான் நிகழ்காலத்துல சும்மா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உயிரணுக்களை கழிவுன்னு சொல்றதுக்கு, சுயன்பம் நல்லதுன்னு சொல்றதுக்கு வேணா ஆட்கள் இருக்காங்க. அது இல்லை, அதுதான் நம்முடைய எசன்ஸ், அதுதான் நம்முடைய வீரியா, அதுதான் நம்முடைய சிவம், அதுதான் நம்முடைய குழந்தைகள், அதுதான் நம் வாழும் வாழ்க்கைக்கான பிறப்பினை அறுக்கும் மார்க்கத்தை காட்ட வல்லது நம்ம பிரம்மசரீரத்துல ஒழுக்கத்துல வாழும்போது அப்படிங்கிறது யாரும் சொல்லுவதில்லை, தெரியாது, தெரிஞ்சாலும் ஃபாலோ பண்றதில்லை. இதுதான் சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் விந்தணுக்களுக்கு எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்று கூறினீர்கள், மேலும் பத்தியம் போன்றவற்றையும் கூறினீர்கள். இதை பார்த்து எனக்கு சற்று பயம்தான் மேலோங்கியது. அப்படி என்றால் விந்தனம் ஊறும் உணவுகளை தவிர்க்க சொல்கிறீர்களா, பாதம் பிஸ்தா போன்றவற்றை தவிர்க்க வேண்டுமா, உற்பத்தியை குறைத்தால் ஆயுளை நீடிக்கலாமா, என்ன சொல்ல வருகிறீர்கள் சற்று தெளிவுபடுத்தும். வாழ்க வளமுடன். அதாவதுங்க அண்டர் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை, உண்டி சுருங்கில் உபாயம் பல உல கண்டம் கருத்த கபாலியமாமை, இதார் சொன்னார் திருமூலர். அது என்ன அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை, அண்டம்னா இப்போ இந்த பூமி இருக்குன்னு வைங்களேன், ஒரு சரி பூமி வரைக்கும் போக வேண்டாம், ஒரு குச்சி முட்டாய் இருக்குதுன்னு வைங்க, குச்சி முட்டாய் சப்பி சப்பி சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா காலியாகும், கடைசியா சூன்யத்துல போய் அது மறைஞ்சு போகுது. ஆனா மறைஞ்சுதான் போகுது, அழியில. அப்ப அது ஏதோ ஒரு ஒரு சூட்சம நிலையில் கூட அந்த குச்சி முட்டாய் வாழ்ற மாதிரியான ஒரு நிலை தானே, அழிவில்லாத தேய்ந்து 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 கடைசி சின்ன புள்ளியாகி 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 கண்ணுக்கு தெரியாத புள்ளியாகவும் மாறி கூட அந்த குச்சி முட்டாய் இருக்குதுங்கிற ஒரு நிலை தானே. ஆனா அதே குச்சி முட்டாய் அந்த சுருங்காமல் வெடிச்சா உடைஞ்சா அதன் கட்டமைப்பு உடைஞ்சா அப்ப அது அது வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். அதே அதுதான் திருமூலர் சொல்றது, அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் உபாயம் பல உல, உண்டி சுருங்கில் உபாயம் பல உல, ஆச்சுங்களா. அப்ப உண்டின என்ன, உணவு, உணவு குறை குறை குறைய பத்தியங்கள் விரதங்கள் இதெல்லாம் இருக்கு இருக்கு இருக்கு. என்ன ஆகுதுன்னா முதல்ல நம்முடைய பாவப்பதிவுகள்லாம் கழிய ஆரம்பிக்கும், நம்ம பியூரிஃபை ஆகும், தேவையற்ற எண்ணங்களும் ஆற்றல் விரயங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகுனாங்க, உண்டி சுருங்கும் போது நோய் நொடிகள் கூட குணமாக ஆரம்பிக்கும். எதுவுமே அளவுக்கு மீறி போக வேண்டியதில்லை, ஒரு அளவுல ஒரு சரியான முறையில தேவையற்ற விஷயங்களை தவிர்த்துட்டு வரும்போது நமக்கு தேவையற்ற விஷயங்களை நம்ம தவிர்க்கும் போது தேவையான விஷயங்கள் விரயமாவதையும் நம்ம தவிர்ப்போம், ஆச்சுங்களா. இப்போ ஒரு செம்பருத்தி பூச்செடி இருக்குன்னா
அதுல இத்தனை பூதா பூக்க வேண்டும் என்ற ஒரு கணக்கு, மேக்சிமம் இத்தனை பூதா பூக்க வேண்டும்ங்கிற ஒரு கணக்கு அதனுடைய விதையிலேயே குறிக்கப்பட்டிருக்கும் சூட்சமாக காந்த வடிவில். ஆனா அது முழுமையாக பூத்து வருவதற்கான சூழல்களும் எல்லாம் அமைச்சு வந்துச்சுன்னா அது தன்னுடைய முழுமையை வெளிப்படுத்தி விட்டு மலர்ந்து தன்னுடைய கடமையை முடித்து நிறைவடைந்து அது மறையுது. அதே மாதிரி நான் ஒரு மனிதனுக்கு இவ்வளவு மேக்சிமம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு அந்த பேரறிவு நமக்குள்ளாக விதிக்கப்பட்டிருந்தா அந்த பேரறிவினால் நமக்கு எல்லா சூழல்களும் சரியா இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான எல்லா வகையான உயிராற்றல்களையும் நம்ம கொடுத்து லட்சக்கணக்கான குழந்தைகளை உருவாக்கி விட்டு நம்ம அப்படியே சுருங்கி நம்ம மறையலாம் ஆச்சுங்களா. அது மனிதனுக்கு பாத்தீங்க அப்படின்னு ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் பேரண்டம் அளவுக்கு விரிவடையும் ஆற்றல் உண்டு பிரம்மசரீரத்தில் நிலைக்கு நிலைக்கு நிலைக்கு. ஒரு மனிதன் உயிரணுக்கள் வந்து ஒரு குழந்தை உற்பத்திக்காக மட்டும் அல்ல, நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி ஒரு பருப்பு இருக்குன்னா அதுக்குள்ளாக வரும் செல்கள், அது பாட்டில் அடைச்சே வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணாம இருந்தா செல்களாக ஆயிரக்கணக்கான செல்கள் அதுல தெரிஞ்சது, பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகள் வந்து அந்த பருப்பை முடிச்சு விட்டு தானாக மறைஞ்சிடும். அதே மாதிரி நம் உடலில் இறுதியாக உற்பத்தியாகும் ஆற்றல் உயிரணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா கீழ்நிலையில மூலாதார சுவாதிஷ்டான சக்கரங்கள் வழியாக விரயம் செய்யும் போது குழந்தைகளாக உற்பத்தியாகும். அதே பருப்பு நிலையிலிருந்து திரிஞ்சு போறதுதான். அதே சிவமாக்கினால், சிவம்னு என்னன்னா நம்முடைய தொப்புள் குழி அப்படிங்கிறது வந்து நாமா சி என்று சொல்லுவாங்க, தொப்புள் குழிக்கான எழுத்து. வா என்றால் நம்முடைய அதற்கு மேல்நிலையில் இருக்கும் எழுத்து வா, சிவா அப்படின்ட்டு. அதாவது சிவா அப்படின்னாலே அது வந்து கடவுளை குறிப்பதல்ல, அதுவும் உண்டு. அதே சமயத்துல நாம் உண்ணும் உணவு தொப்புள் குழியிலிருந்து மேல் நோக்கி எடுத்துட்டு வர்ற வந்தாதான் அது சிவத்தை வணங்குவதற்கான நிலைன்னே சொல்லுவாங்க. அப்போ சிவா அப்படிங்கறதே மேல கொண்டு வந்துருது, அந்த உயிர் ஆற்றலை நம்ம மேல்நிலையில் எடுத்துட்டு வர்றதுனால அளவுக்கு மீறிய உணவு தேவையில்லை. ஏன்னா உணவு மூலமாக மட்டுமே நம்ம ஆற்றலை உற்பத்தி செய்யறதும் கிடையாது. ஐ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தண்ணீர் மூலமாகவும் காற்று மூலமாகவுமே வாழும் யோகிகள் நம்முடைய பாரத தேசத்தில் இருக்காங்க. அப்போ உடலே தேவையில்லைன்னு சூட்சும நிலையில வாழ்பவர்களும் இருக்காங்க. அப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மிருகத்தை போல கால்குலேட் பண்றோம் இல்லைங்களா, பாதாம் பிஸ்தா அது இது சாப்பிட்டு எப்படி இந்த மாட்டுக்கு வந்து கொள்ள அரைச்சி ஊத்து அது பண்ணு இது பண்ணு இப்படி சொல்றது வந்து ஒரு ஐயறிவு விலங்குகளை போல. ஆனா மனிதன் இறைவனுக்கு இணையானவன். அது நீங்க பிரம்மசரீரத்தில் நிலைக்க 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 உங்கள் உடலே தேவையற்ற உணவுகளை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சு ஆச்சுங்களா. அப்போ நாம வந்து மற்ற உயிரினங்களைப் போல ஒரு குறிப்பிட்ட கால்குலேஷனுக்குள்ள அடங்கி வாழ வேண்டிய கட்டாயம் இல்லை. அதுக்கு நம்மை தகுதிப்படுத்த 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 மரணமற்ற பெருவாழ்வு கூட நம்மளை இழுத்துட்டு போகும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம லஸ்ட் அழுக்குகளை நீக்கும் போது, நம்முடைய லஸ்டும் அழுக்குகளும் நீங்கும் போது என்னாகும், நம்முடைய உயிராற்றல் வந்து அடுத்தடுத்த பரிணாமங்களில் வளர்ச்சி அடைஞ்ச இறைநிலைக்கு இணையாகவே மாறும். அப்போ நீங்க யோசிச்சுக்கோங்க, நம்ம லஸ்ட் தான் கீழே உயிரணுக்களை மாட்டி விரயம் செய்யுது. நீங்க பாதாம் பிஸ்தா சாப்பிட்டு நீங்க என்ன பண்றீங்க, உயிரணுகள் அபரிமிதமும் உற்பத்தி ஆகணும், உற்பத்தி ஆகி நீங்க என்ன பண்ண போறீங்க, விரயம் செய்ய போறீங்க. அப்ப என்ன ஆகுது, இறைவன் நமக்குள்ளாக தங்காமல் விரயம் செய்வதற்காகத்தான் நம்ம அதை பயன்படுத்துறோம். மிருகங்கள் வாழ்க்கை நிலையிலேயே தான் நம்ம யோசிக்கிறோம். அப்போ அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு ஒரு கணக்கீடு இருக்கு, அந்த கணக்கீடு நம் மனித அறிவுக்கு எட்டாத நிலையில் இருக்கு ஆச்சுங்களா. பேரறிவாளன் பேரறிவாளன் இறைவன் சொல்லுவாங்க ஆச்சுங்களா, பேரறிவு. அந்த பேரறிவுக்குள்ள இருக்கிறது கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட சாதனங்கள் கிடையாது. போலியா கண்டுபிடிக்கிற சாதனங்கள் இருக்கு, உண்மையா கண்டுபிடிக்கிற சாதனங்கள் கிடையாது. அப்போ அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் ஆழ்ந்தாழ்ந்து உள்ள போய் ஆராய்ச்சி பண்றதை விட நம்மை நாம மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன வழியோ அது செய்யலாம். உணவு முறைகள் பாதாம் பிஸ்தா அது இதெல்லாம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடத்தில் 50 கிலோமீட்டருக்கு சுற்றுலாவில் எந்த உணவு உங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் உங்கள் உடலுக்கான உணவு ஆச்சுங்களா. ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு தாண்டி கிடைக்கும் எந்த உணவுகளுமே உங்களுக்கு தேவை கூட கிடையாது. வெறும் மோறு குடிச்சுட்டே கூட 100 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் கூட இருக்கிறாங்க, உணவே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் இருக்காங்க, சூரிய ஒளியை பார்த்து கொண்டே வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. ஆகவே நீ நம்மளை வந்து ஒரு சின்ன அளவுல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள கால்குலேஷன் பண்ணிட்டு வாழ வேண்டாம். இறைவனிடம் எல்லா கணக்குமே இருக்கு ஆச்சுங்களா.
அப்போ நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே போகும்போது இறைவன் நமக்குள்ளாக தங்குவான் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடாதீங்க. நாம் தூய்மையை இழக்கும் போது நாம் விரைவில் செய்வோம். நம் சூரியன் வந்து இத்தனை மணிக்கு உதிக்க வேண்டும், இத்தனை மணிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இயற்கையாகவே ஒரு கரெக்ட்னஸ் இருக்கு இல்லைங்களா. என்னைக்கா சூரியன் உதிக்காம இருக்கா, அந்தந்த டைம்க்கு அதாவது வந்துட்டேதான் இருக்கு. நிலா அமாவாசை பௌர்ணமி வராம இருக்கா, அந்த கரெக்ட்னஸ் கோடான கோடி வருடமா எப்பாச்சும் மாறி இருக்கா, கரெக்டா இருக்கு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் ரொட்டீன் லைஃப் மாறாம கரெக்டா போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இயற்கையோடு ஒன்றி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது, பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் பர்பஸ் மாறாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து எல்லையற்ற காலங்கள் வந்து இறைவனால் நமக்கு வந்து கொடுக்கப்படும் ஆச்சுங்களா. அதுக்கு இந்த உடல் தடையா இருந்துச்சுன்னா இந்த உடலை உதறிட்டு சூட்சம தேகமா கூட வாழ முடியும். வாழ்ந்துட்டு இருக்காங்க சித்தர்கள் எல்லாம், யோகிகள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம் இருக்கும் இடத்தில் உடலை கிழத்து விட்டு இந்த பிரபஞ்சத்தின் எந்த மூலையிலும் நம்ம போய் பார்த்துட்டு பார்வையாளராக வேடிக்கை பார்த்துக்கொண்டு டிவியில் சினிமாவில் காட்டுறது என்ன சொல்லுங்க. பிரபஞ்சத்தின் எந்த மூளைக்கும் நம்ம போயிட்டு வரலாம். அவ்வளவு ரகசியங்கள், அவ்வளவு ஆற்றல்கள் எல்லாம் நமக்குள்ளாக இருக்கு. இந்த உடலை ஒரு இடத்துல நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள முடங்கிட்டோங்கிறது இல்லை. நம்ம ஒரு இடத்துல இருப்போம், உடல் மட்டும் இருக்கும், ஆனா சூட்சமமாக நம்முடைய உயிரையும் மனதையும் இந்த பிரபஞ்சத்தின் எந்த மூளைக்கும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கலாம் ஆச்சுங்களா. அந்த அளவு சூட்சம உடலுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. இந்த உடலை கடந்த ஒரு ஸ்டேஜ் நம்ம போறோம் அப்படிங்கும் போது, இந்த உடலை உதிர்த்து விட்டு நம்ம போறோம் அப்படிங்கும் போது மரணமற்ற நிலைக்கு நம்ம எட்டிடும். வள்ளலாரெல்லாம் உடலை கரைச்சிட்டு போறவங்க போறாங்க, ஆனா உடல் கரைச்சிட்டு கொண்டிருக்க வேண்டிய தேவை கூட கிடையாது. உடலை பிரம்மசரீரம் முழுமையா தகுதியாக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடலை உதிர்த்துடலாம் ஆச்சுங்களா. உதிர்த்துட்டு பரகாய பிரவேசம், சூட்சும தேக பயணங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய நம்முடைய ஒயிட் மேஜிக் மற்றும் வந்து ஹீலர்ஸ் பயிற்சிகள் நம்ம பார்க்க போறோம். அது அடுத்தடுத்து நம்ம வந்து அறிவிப்புகள் வெளியிடலாங்க வாழ்க வளமுடன். ஆகவே நம் சக அறிவுக்கு எட்டாத விஷயங்களை நம்ம போறதை விட, இப்போ டெல்லி நீங்க போறீங்கன்னு வைங்க, டெல்லி போறீங்க. நான் சென்னையில இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறேன்னா டெல்லி வரைக்கும் எனக்கு தெரியுங்கிறது இல்லை, புரிஞ்சுக்கோங்க. டெல்லி வரைக்கும் எனக்கு தெரியும், என்னுடைய டார்கெட் டெல்லியே இருக்கலாம், ஆனா டெல்லி வரைக்கும் இங்கிருந்து தெரியுங்கிறது இல்லை. எனக்கு வந்து நைட் நேரத்துல கார் ஓட்டினாலும் ஒரு 100-150 அடிக்கு வெளிச்சம் தெரியற தூரம் தெரிஞ்ச போதும், டெல்லி போயிடலாம் ஆச்சுங்களா அப்படின்னு. இதுவா அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருந்தேன்னா ரூட்ல லொகேஷன் காட்டிட்டே வர வர போயிடலாம். ஆகவே நாம் சித்தர் நிலையும் ரிஷி நிலையையும் அடைய வேண்டும் என்றால் அந்த எண்டு வரைக்கும் தெரியணுங்கிறது இல்லை, கண்ணுக்கு முன்னால தெரியுது. அந்த 100 மீட்டரை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போங்க. அதுதான் பிரம்மச்சரியத்துல நாட்களை அதிகப்படுத்தி கொண்டே சரியான நம்ம தவ முறைகளை சரியா ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். நிச்சயமாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம் தமிழ் சமுதாயம் வலிமை மிக்க மனிதர்களை வந்து ஈன்றெடுக்கும், நம்முடைய குழுக்கள் மூலமாகவே, நம்முடைய பிரம்மச்சரி கம்யூனிட்டி மூலமாகவே. ஆகவே ஆராய்ச்சி செய்வது நல்லது, அதே சமயத்துல நாம் என்னென்ன கடைபிடிக்கணுமோ அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு போலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு உண்டு. இந்த உடலுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு, இந்த உயிருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆகவே அது வந்து கண்டுபிடிப்பதற்கான விஞ்ஞான வளர்ச்சியை நாம தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு இந்த 100 அடி தெரிஞ்சா போதும். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, ஒரு பெரிய டெக்ஸ்ட் அனுப்பியிருக்காரு, படிச்சிடுறேங்க. பிரம்மச்சரியத்தை பற்றிய புத்தகங்களை படிப்பதன் மூலமோ அல்லது பிரம்மச்சரியம் என்பது மனிதனிலிருந்து மனிதனுக்கு அப்பாற்பட்ட மனிதனிலிருந்து கடவுளுக்கு ஒரு தனி மனிதனின் பயணம் என்று பதில் சொல்வதன் மூலமோ ஒருவர் பிரம்மச்சாரி ஆகிவிட முடியாது. ஒவ்வொரு பிரம்மச்சாரிக்கும் அவரவர் வழிகள் உள்ளன, அவர்கள் பயணத்துடன் வருகிறார்கள். சந்தேகத்திற்கு இடமின்றி பிரம்மச்சரிய பயணம் கடினமானது, ஆனால் எளிதான காரியங்களை செய்வதில் நமக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை என்பதை நினைத்து பாருங்கள். பிரம்மச்சரியத்தின் அழகு, இது பிரம்மச்சரியத்தின் அழகு, அதை அடைபவருக்கு அது விவரிக்க முடியாத பேரின்பத்தை தரும். ஆமா, இந்த பிரம்மச்சரிய பயணம் அப்படிங்கிறது வந்துங்க நாம பொதுவான விஷயங்கள் பேசுறோம், ஆனா ஒருவரவரின் பிரம்மச்சரிய ஒழுக்க வாழ்க்கை பயணமே ஒரு ஸ்பெஷல். ஏன்னா நம்முடைய கர்மாசை நாம் கழிச்சு தூய்மை அடையும் போதுதான் நம்மிடம் அந்த சிவம் நிலைக்கும். எத்தனை ஆயிரம் தலைமுறைகளாக எத்தனை பாவ புண்ணிய கர்மங்களை நம்ம சேர்த்திட்டு வந்திருக்கோமோ அது கழிய 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 இறைவனுக்கு விருப்பமான மனிதனா நம்ம மாற 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 பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியும். எல்லாருக்கும் ஒரே வகையான கர்மாஸ் இல்லை. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணித்தான் வருவாங்க. அது இயற்கையின் ஒழுங்கு அழகுதான். வாழ்க வளமுடன். ஒரு முறை சுவாமி பிரேமானந்தா
சுவாமி பிரேமானந்தா பிரம்மானந்தாஜியிடம் ராமகிருஷ்ணரின் சீடர் காமத்தை அழிக்கும்படி கேட்டார். நான் விரும்பினால் உன்னை இச்சையிலிருந்து விடுவிப்பேன், ஆனால் போராட்டத்தின் மகிழ்ச்சியை இழக்க நேரிடும். அதனால் பெறப்பட்ட பிரம்மச்சரியத்தை நீ அனுபவிக்க மாட்டாய் என்று அவருக்கு பதிலளித்தார். பிரம்மச்சரியத்தை அடைவதற்கு உங்கள் உடலில் சிறிய தேவைகளை விட மிக முக்கியமான ஒரு வலுவான இலக்கை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை அடைய உங்கள் முழு ஆற்றலையும் செலுத்துங்கள். உங்கள் மனம் காமத்திற்கு இரையாவதற்கு நேரத்தை கண்டுபிடிக்காததை விட அந்த இலக்கில் மட்டுமே உங்களை வெறித்தனமாக வைத்திருங்கள். பிரம்மச்சரியத்தை விட கடவுள் அல்லது பிரம்மன் மீது பற்று கொள்ளும் போது பிரம்மச்சரியமும் எளிதாகிறது. வாழ்க வளமுடன். சில யோகா பிராணயாமங்கள், ஹெட் ஸ்டாண்ட், சித்தாசனம் மற்றும் சுவாசம், கபாலபதி, மூலபந்தம் மற்றும் அளவிடப்பட்ட சுவாசம் போன்றவை சிறந்த மீட்புகளாகும். சகோதரர் வந்து நிறைய கருத்துக்களையும் பிரம்மச்சரியத்திற்கான டிப்ஸையும் சொல்லியிருக்காரு. நான் பூரா படிச்சு முடிச்சுறேங்க. உங்கள் உணவு பழக்கம் நமது எண்ணத்தையும் பிரம்மச்சரியத்தையும் பாதிக்கிறது. ஒவ்வொரு பெண்ணையும் தெய்வீக தாயாக பார்க்கவும். நீங்களே பிரம்மச்சாரியாக இருங்கள் மற்றும் உங்கள் சொந்த வழிகளை கண்டறியவும். நீங்கள் சில நேரங்களில் தோல்வியடையலாம், ஆனால் ஏமாற்றம் அடைய வேண்டாம். நீங்கள் வெற்றி பெறும் வரை மீண்டும் மீண்டும் முயற்சிக்கவும். மிக அழகான பயணத்தை அனுபவியுங்கள், அல்லது அதை ஒரு வாழ்க்கை முறை என்று சொல்லலாம். பிரம்மச்சரியத்தின் பொன்மொழியை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். வெறும் அகங்காரத்தால் பிரம்மச்சரியத்தை பின்பற்ற விரும்பும் பலர் உள்ளனர். அவர்கள் அடிக்கடி தோல்வியடைகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எல்லோரும் கிரிக்கெட் வீரராக முடியாது என்பதால் எல்லோரும் அத்தகைய வாழ்க்கைக்காக உருவாக்கப்படவில்லை. புனித மக்கள் அல்லது பிரம்மச்சாரிகளின் நிறுவனம் கூட ஒரு சிறந்த உதவியாகும். விழிப்புணர்வு நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். காமம் என்பது உடலை விட மனதுதான் அதிகம். எனவே மனதின் தந்திரங்களை புரிந்து கொள்ள முயலுங்கள். ஒரு உதவியாளர் மனதை புரிந்து கொள்வதை விட உங்கள் மனதை படித்து கவனித்துக் கொள்ளுங்கள். பிரம்மச்சரியத்தின் சில மாதங்கள் அசாதாரணமான காரியங்களை செய்ய உங்களுக்கு உதவும். அபாரமான தன்னம்பிக்கையை தருகிறது. உங்கள் நினைவகம் வியத்தகு அல்லது மாயமாக அதிகரிக்கிறது. அதன் நன்மைகளை உங்கள் மனதிற்கு நினைவூட்டுங்கள். பிரம்மச்சரியத்தை ஒருபோதும் தேடாதீர்கள், ஆனால் கடவுளை உணர்வுகள் அல்லது உங்கள் இலக்கை எவ்வாறு அடைவது என்பதை தேடுங்கள். பிரம்மச்சரியம் என்பது கடவுளை உணர்தல் மற்றும் இலக்கின் மீதான உங்கள் ஆர்வத்தின் ஒரு பக்க விளைவு. அனுமான்ஜி ஒருபோதும் பிரம்மச்சரியத்தை அடைவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை, ஆனால் ராமரின் பக்தி அல்லது அந்த பக்தியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். எந்த ஒரு பெரிய முனிவரும் பிரம்மச்சரியத்தை பின்பற்ற முயலவில்லை. அவர்கள் கடவுளை வெறித்தனமாக நேசித்தார்கள். பிரம்மச்சாரியர் அவர்களின் வாழ்க்கையில் சிரமமின்றி வந்தார்கள். பல விஞ்ஞானிகள் பிரம்மச்சாரிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பிரம்மச்சாரி ஆக வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக உடலின் சிறிய தேவைகளை விட தங்கள் சோதனைகள் மிக முக்கியமானவை என்று அவர்கள் கண்டறிந்ததால் தான். அவர்கள் இயற்கையோ அல்லது உடலையோ மறுக்கவில்லை, ஆனால் அவர்கள் தங்கள் அறிவு மற்றும் ஆர்வத்திற்கு மற்றொரு பரிணாமத்தை தொடுகிறார்கள். இறுதியாக அந்த அழகான பயணத்திற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் அதை அனுபவித்து பேரின்பத்தை வழங்குபவராக மாறுங்கள். நவீன உடல் இயக்கத்தின் படி மனித உடல் இரண்டு நரம்புகளால் நிர்வகிக்கப்படுகிறது. ஒன்று தனி நபரின் தன்னார்வ கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது, மற்றொன்று விருப்பமின்றி இயங்குகிறது மற்றும் தனிநபரின் கட்டுப்பாட்டில் இல்லை, பிந்தையது. தன்னியக்க நரம்பு மண்டலம் இரண்டு கூறுகளை கொண்டுள்ளது, அனுதாபம் மற்றும் பாராசெம்டிக் மற்றும் கூட்டு செயல்பாடு மற்றும் வாழ்க வளமுடன். சகோதரர்கள் வந்து ரொம்ப ஒரு ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு புத்தகத்திலிருந்து காப்பி பண்ணி அனுப்பியிருக்கிறாரு, வாழ்க வளமுடன். அதாவதுங்க சொன்ன மாதிரி, சகோதரர் சொன்ன மாதிரிதான், ஒரு ஒருவரின் பிரம்மச்சரிய பயணமும் அவரவர்களின் கர்மாசை வந்து கிளென்ஸ் பண்ண பண்ண, கர்மாஸ் பாவப்பதிவுகள் குறைய 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 எளிமையாகும். ஒரு சிம்பிள், இதோட சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எல்லாமுள்ள இறைவனை, சிவத்தை, நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யாமல் நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வேண்டும் நம்ம விரும்புறோம். அதே சமயத்துல அந்த இறைவன் நம்மையும் விரும்பும்படிக்கான நம் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு சிலருக்கு பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு கொண்டு இருக்கிறதுனால ஒரு லட்சியத்தை அடைவது எளிமையாகும். நமக்கான ஒரு லட்சியத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு அந்த லட்சியத்திற்காக போகும் அந்த பாதையில ஒழுக்கக்கேடாக நடக்காமல் ஸ்டெடியா அந்த லட்சியத்தை வெற்றியடைவிலேயே குறியாக எடுத்து போவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஆர்வமும் அந்த பயணமும் இருக்கிறதுனால சகோதரர்கள் ஒரு விஷயத்தையும் மட்டும் புரிஞ்சுக்கணும். உங்கள் பயணம்,
இறைவனோடு இணைந்த பயணமா இருக்கணுமா அல்லது ஒரு பலவீனமான மனிதர்களாக எல்லோரையும் போல வாழ்ந்து மறையும் ஒரு பயணமா இருக்கணுமா நம்ம முடிவு பண்ணணும் ஆச்சுங்களா. இப்போ நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்த அனைத்து புத்தகங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்திற்கானதா இல்லை. இந்த கால ஏன் அப்படி சொல்றேன்னா பிரம்மச்சரிய கல்வி முறை அப்படிங்கிறது அவங்களாம் ஆரம்ப காலகட்டத்திலேயே கல்வி முறையில் மட்டுமே குருகுல கல்வி முறையிலிருந்து எல்லாமே சரியான பாதையில வளர்ந்து வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்த நிலையில் போற ஸ்டேஜில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தை வந்து ஒரு நினைவூட்டலா சொன்னாலே போ பிரம்மச்சரியத்தை ஒரு பெருசா எடுத்து யோசிக்க வேண்டிய நிலையிலேயே அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா ஆரம்பகட்ட சுற்றுச்சூழல் வாழ்க்கை முறை அப்படி இருந்தது அவங்களுக்கு. ஆனா இப்போ அஸ்திவாரத்தையே நம்ம விட்டாச்சு. ஒழுக்கமா வாழணுங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்கே ஒரு கூச்சப்படுற மாதிரி மருத்துவ உலகமும் கல்வி உலகமும் சுய இன்பத்தை போற்றி கொடி தூக்கி பிடிக்கும் ஒரு நிலையான காலநிலை காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சமயத்துல பிரம்மச்சரியம் முக்கியம் அப்படிங்கறது தெரியாமல் ஒரு லட்சியத்தை வச்சுட்டு ஓடுறோம் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ரகிள்ஸா ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆகவே நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து சித்தர்கள் பாடலே இருக்கட்டும் மற்ற மனிதர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாவற்றையுமே நான் வந்து கொஞ்ச நாள் உள்ள போய் பார்த்தா பிரம்மச்சரியத்தை பத்தியே பார்த்தா நோ ஃபேப் நிறைய பேர் பேசுவாங்க சொல்லி பார்க்கும்போது அது பலருக்கும் பொருந்துவதா வர்றதில்லை. ஆனா சித்தர்கள் எழுதினது அப்படியே சித்தர்கள் பாடல்களை நீங்க கேளுங்க பிரம்மச்சரியத்தை பற்றி அவ்வளவு ஆழமா தெளிவா நமக்கு புரிவது போல அழகா சொல்லியிருப்பாங்க. கேட்க 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 புரியறக்கும் ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. வாழ்க்கை வளமுடன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா புக் படிச்சுட்டு கதைகள் படிச்சுக்கொண்டு இப்படியே வாழ்க்கை ஓட முடியாது. நம்ம சாதனையாளர்களா மாறணும். பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஆற்றலை சரியான முறையில டிரான்ஸ்மிட்டேஷனும் பண்ணணும். அதற்கான பாதையில எடுத்துட்டு போகணுங்க. இப்போ சகோதரர் வந்து கேட்ட ஒரே ஒரு கேள்வியை நான் முடிச்சுக்கிறேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஐயா இப்போதுதான் உங்கள் காணொலி பார்த்தேன். இதன் மூலம் அஷ்டமா சித்திகள் சாதாரண மனிதன் கற்றுக்கொள்ள முடியும். மனிதன்ல சாதாரண மனிதனா இருந்தா மட்டும்தான் நீங்க அஷ்டமா சித்திகள் ஆகட்டும் எல்லாவற்றையுமே அடைய முடியும் ஆச்சுங்களா. சாதாரண மனிதனால் மட்டும்தான் மிக உயர்ந்த நிலையை அடையவே முடியும். நீ ஏற்கனவே ஒரு பெரிய பிஸ்தாவா இருந்தா அங்க அடைவதற்கு ஒண்ணும் இல்லையே ஆச்சுங்களா. தேவை இருக்கிற ஒரு சாதாரண மனிதன் ஒழுக்கமான பிரம்மச்சரியத்திலையும் தவத்திலையும் அமைதியிலையும் புற உலக பற்றுகள் மேல பெருசா ஈடுபாடு இல்லாம தனக்கான உலகத்தில் தானாக தானே அவனாக ஆழ்ந்து ஒரு சாதாரண மனிதனா இருந்தா மட்டும்தான் இறைவனே எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்றைய தினம் போதும். நிறைய கேள்விகள் இருக்கு. நான் சகோதரர்களிடம் கேட்டுக்கிற விஷயம்தான் எங்கிட்ட தயவு செஞ்சு சித்தர்கள் பாடல்களை தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுப்பி. சிலர் வந்து யூடியூப் வீடியோஸ் அனுப்புறாங்க, ஆனா இதை போய் பாருங்க, ஆனா அதை போய் பாருங்க அப்படின்னு என்னையே சிரமப்படுத்துறீங்க ஆச்சுங்களா. எனக்கு எதுவுமே தேவையில்லை, வேண்டாம் ஆச்சுங்களா. நம்முடைய பாதை பயணம் ஒன்னே ஒண்ணுதான், பிரம்மச்சரியத்தை நோக்கி சித்தர்களை தொட்டு மட்டுமே போயிட்டு இருக்கும். திருமூலரையும் சிவவாக்கியரையும் அகத்தியரையும் போகரையும் நம்முடைய குரு வேதாத்ரி மகரிஷியையும் தொட்டு மட்டுமே போயிட்டு இருக்கும். வேற எந்த தேவையற்ற விஷயங்களும் நமக்கு தேவையில்லை. ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்கள் கர்மாசுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிக்கொண்டும் பேசிக்கொண்டும் தான் இருப்பாங்க. ஆனா நாம அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம இறைவனின் பாதையில நம்முடைய ரியலான முன்னோர்கள் நமக்காக சொன்ன சித்தர்கள் வழியில மட்டுமே நம்ம போறோம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு போதும். மீண்டும் கூடிய வரையில அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க. நிறைய கேள்வி பதில்கள் இருக்கு. நான் திரும்பவும் ஒரே ஒரு முறை சொல்றேன், இந்த ஹீலிங் மற்றும் ஒயிட் மேஜிக் தொடர்பான பயிற்சிகள்ல நம்ம வந்து திரும்பவும் அறிவிப்பு வரும் வரை யாரும் இணைந்து கொள்ள வேண்டாம். அதற்கு நேரம் செலவழிக்கும் காலம் எனக்கு இல்லாத காரணத்தினால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து ரிசர்ச் எடுத்துக்கொண்டு அதை வந்து முறையா வந்து இப்ப மங்குமோடு மாதிரி மாடர்ன் செலிபஸி மாதிரி அதை நம்ம கொடுப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்காயிருங்க. இந்த 90 நாள் சேலஞ்சு முடிவடையட்டும். அதற்குள்ளாக நம்ம ஒரு பிளான் பண்ணி ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவரும் ஊழிக்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மறக்காதீங்க. ஊழிக்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. இந்த ஊழிக்காலங்கள்ல நம்ம ஆசைப்பட்டு போற ஒரு ஒரு விஷயமும் நமக்கு பிரச்சனைகளையும் ஸ்ட்ரகிளையும் அழகா நமக்கு கொடுத்து நல்ல நல்ல அனுபவங்களையும் நமக்கு கொடுக்கும். ஆகவே இறைவனை பிடிச்சுக்கோங்க. இறைவனை பிடிக்கிறதுக்கு எங்கேயே சோடணுமா அப்படின்னா பிரம்மச்சரியத்தை புடி, ஒழுக்க வாழ்க்கையை புடிங்க.
வேற எதுவுமே இல்லை. 10 நாள் ஒழுக்கமா இருந்தாலே நமக்கு ஆற்றல் தெரியுதுல்ல. நம்ம 1 அடி எடுத்து வச்சா இறைவன் 10 அடி நமக்குள்ள எடுத்து வைப்பான். அந்த 10 அடி நம்ம ஒழுக்கமா இருந்தா மட்டும்தான் இறைவன் நம்மை நோக்கி வருவான். இறைவனாக இருப்பதே நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய குழந்தைகள் அப்படிங்கறத என்னைக்குமே மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் சகோதரர்கள் யாராச்சும் இருந்தா தயவு செஞ்சு அவங்களுக்கு பிரம்மச்சரியத்தை பற்றி நம்முடைய சேனல்ல கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நிறைய டேஸ் கவுண்டிங் எல்லாம் வீடியோஸ்ல போடுங்க, நிறைய பேருக்கு போய் சேரட்டும். நம்மளான முயற்சியை நம்ம செய்வோம், அதுக்கு மேல இறைவன் நடத்துற மாதிரி நடத்தட்டும். ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தி உயிரினை சேவ் பண்ணா அனைத்து உலக யுத்தங்களில் இழந்த மனித உயிர்களின் அளவுக்கான உயிரணுக்களை இறைவனை நம்ம காப்பாற்றுற புண்ணியம் நமக்கு வந்து சேரும், அது உங்களுக்கே வந்து சேரட்டும். முடிந்த அளவுக்கு பிரம்மச்சரியத்தை பற்றி நம் தமிழ் கூறும் நல்லுலகம் ஆயினும் புரிந்து கொண்டு ஓரளவுக்கு வலிமையடைய வேண்டும் இறைவனை நான் வேண்டிக்கிறேன். வாழ்வு வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.